அறுசுவை இது புது சுவை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சிக்கன் சில்லி குருமா. இந்த குருமா செய்யறதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம். நான் 1/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். இதுல 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 2 டேபிள்ஸ்பூன் தயிர், இதெல்லாம் சேர்த்து இதை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்க போறேன். அதில் தேவையான மசாலாலாம் போட்டு ஊற வைக்க போறேன். மிளகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், கசகசா 1/4 ஸ்பூன், 3 பச்சை, 2 கட் பண்ணி போட்டிருக்கேன், 4 பாதாம், 5-6 முந்திரி, கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சுக்கலாம். அப்போதான் கசகசா நல்லா அரைப்படும். இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் பட்டை சேர்த்துக்கணும், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கல்பாசி, இதுவும் வாசனைக்காக சேர்க்கறது தான், கருவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன், அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரா ஸ்மெல் போற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கணும். இப்போ பச்சை வாசனை நல்லா போயிருச்சு. இப்போ 1 தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நிறைய சேர்த்தா கலர் மாறிடும். மேரினேட் பண்ண சிக்கன் பீசஸ் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். 1-2 நிமிஷம் வதக்கிட்டு 2 ஸ்பூன் தனியா தூள் சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி போட்டு இதை நல்லா வேக வைக்கலாம். இப்போ சிக்கன் ஓரளவு வெந்திருக்கு. இதில் கொத்தமல்லி, புதினா, உப்பு சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் பீசஸ்க்கு மட்டும்தான் உப்பு சேர்த்தோம், அதனால் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பை இதோடு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சிடலாம். இப்போ நான் எடுத்து வச்ச மசாலாவோட 3 துண்டு தேங்காய் போட்டு அதை மையை அரைச்சி வச்சுருக்கேன். இந்த தேங்காவை நம்ம கிரேவியோட ஆட் பண்ணிக்க போறோம். இப்போ இது நல்லா வதங்கியிருக்கு. சிக்கன் பீசஸும் வெந்திருக்கு. இதில் தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்தால் அவ்வளோவா டேஸ்டாக இருக்காது. ஓரளவு கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு மூடி போட்டு இதை கொதிக்க வைக்க போகிறேன். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். சிக்கன் சில்லி குருமா ரெடி ஆயிடுச்சு. இது பரோட்டாவோட ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். சப்பாத்தி, தோசை, இடியாப்பமோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பிடிச்சிருந்தா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.